முதல் பெண் பேருந்து ஓட்டுநரான ஷர்மிளாவிற்கு நடிகர் கமல்ஹாசன் பரிசளித்துள்ள கார் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. காந்திபுரம் சோமனூர் வழித்தடத்தில் ஓடும் தனியார் பேருந்து ஓட்டுநராக ஷர்மிளா என்பவர் பணியாற்றி வந்தார். கோவையில் பயணிகள் பேருந்தை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் என்பதால் அவரை அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் ஷர்மிளா பணியில் இருக்கும் போதே பாராட்டுகளை தெரிவித்து வந்தனர். இதனிடையே கடந்த வாரம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோவை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஷர்மிளா இயக்கும் பேருந்தில் ஏறி பயணித்ததுடன் அவரை பாராட்டி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதனையடுத்து கனிமொழியிடம் டிக்கெட் கேட்டது தொடர்பாக ஷர்மிளாவிற்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஷர்மிளாவை பணி நீக்கம் செய்துவிட்டதாக செய்திகள் வெளியாகி பெரும் சர்ச்சையாகின. இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளாவிற்கு கார் ஒன்றை பரிசாக வழங்குவதாக அறிவித்தார். இதனையடுத்து ஓட்டுநர் ஷர்மிளாவின் தந்தை கார் வழங்கவில்லை, கார் வாங்குவதற்கான முன்தொகையாக 3 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து ஷர்மிளாவிற்கு வழங்கவுள்ள காரின் புக்கிங் பணிகள் நிறைவடைந்துள்ளது என்றும் மகேந்திரா கம்பெனியின் மரோசோ கார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காரின் மதிப்பு ₹16,80,000 என்றும் கூறப்படுகிறது. இந்த காரின் புகைப்படமும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.